உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீஜாவுக்கும் ஹாசினிக்கும் வீட்ல வச்சு வளகாப்பு பண்ணலான்னு இருக்கேன். மாரியும் வீட்டுக்கு வந்தா மூணு பேருக்கும் கோவில்ல பண்ண மாதிரி அதை விட கிராண்டா நான் வீட்ல வச்சு பண்ணலான்னு இருக்கேன். இப்ப எதுக்காக இவங்க திடீர்னு வளகாப்பு நடத்தணும்னு சொல்றாங்க, அதுவும் வீட்டுல வச்சு நடத்தணும்னு சொல்லி என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க? நீ என்னப்பா சொல்ற சூர்யா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. 9வது மாசம் பண்ணா போதும் இல்ல? நீ சொல்றது கரெக்ட் தான் சூர்யா. நீ மாரிக்கு 9வது மாசம் வளகாப்ப இந்த வீட்லயே வச்சு நடத்துவ, அத நீ பண்ணிக்கோப்பா, அது தப்பு இல்ல. ஆனா இவங்க மூணு பேருக்கும் நம்ம வீட்டுல ஒன்னா வச்சு வளகாப்பு பண்ணலாம்னு சொல்றது என்னோட சந்தோஷத்துக்காக. என்னப்பா சூர்யா யோசிக்கிற? மாரிக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? மாரி நம்ம வீட்டுக்கு வருவாளா மாட்டாளான்னு யோசிக்கிறியா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவ வருவா. இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அந்த வீட்டுக்கு வர சொன்னாதான் அவ வரமாட்டா. என்னமோ திட்டம் போட்டுதான் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரிங்கம்மா, நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு என்னைக்குன்னு சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். நான் ஏற்கனவே ஜோசியரை பார்த்து பேசிட்டேன்பா. வர வெள்ளிக்கிழமை நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு, அதனால வெள்ளிக்கிழமையே வச்சுக்கலாமாப்பா சூர்யா. சரிங்கம்மா, நீங்க சொல்ற அந்த நாள் எங்களுக்கு ஓகேதான். மாரி, இந்த வளகாப்பு விசேஷத்தை எல்லாரையுமே வர வச்சு பெரிய விழாவா நான் கொண்டாட போறேன். ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் நம்ம வீட்டுலதான் அன்னைக்கு இருப்பாங்க, அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லாம கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும். என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல என்ன விட உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை அத்த. ஆமா மாரி, உன் வயித்துல இருக்கிறது ஏன் தேவிய கை இல்லையா? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு அவங்க தானே காரணம். நன்றி மறக்காத உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அத்த. தேங்க்ஸ் மாரி. அப்போ நீ வரல? ஹஸ்பண்ட் சார் வரேன்னு சொல்லிட்டார்ல அத்த, அதனால நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விசேஷத்துக்கு உங்க வீட்டுல இருந்து தாத்தாவையும் அம்மாவையும் கண்டிப்பா வர சொல்லிடு. சரிங்க அத்த, கண்டிப்பா வர சொல்லிடுறேன். ஓ, வளகாப்புக்கு அவங்கள வர சொன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லடி, உன்னோட கருமாதிக்கு வர சொல்லிருக்கேன். கடைசியா உன்னோட முகத்தை அவங்க பார்க்க நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தை, நீங்க நல்ல மனசோட என்ன வீட்டுக்கு கூப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னதான் திட்டம் போட்டிருந்தாலும் என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையையும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுவரைக்கும் நீ தப்பிச்சிருக்கலாம் மாரி, ஆனா இனிமே தப்பிக்க முடியாது. போ, வயித்துல வளர தேவியும் தப்பிக்க முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.